வாங்க சார். ஐ அப்பா. என்னடா கண்ணே ரெடி ஐடியா ஸ்கூலுக்கு? அப்பா நான் சொன்னல இளங்கோ, அந்த இளங்கோ இவர்தான். அப்பா வணக்கம் தம்பி. வணக்கங்க. இவங்க தான் என் வைஃப். ஹலோ. வண்டியில் அடிப்பட்டதும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் போனதும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போகலான்னாரு. சரி அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம் தம்பி, தம்பிக்கு சொந்த பந்தங்கள்லாம் இல்லைப்பா. அவர் கதையை கேட்டால் ரொம்ப பாவமாக இருக்கு. நான் இளங்கோன்னு ஒரு பேர் சொன்னேனே, அது கூட அவர் சொந்த பேர் இல்லை. என்ன தம்பி சொல்கிறீங்க? அவர் பேர் என்ன, அவர் எந்த ஊர், அவரோட சொந்த பந்தங்கள் யாரு, எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு விபத்துல அவரோட பழைய நினைவுகள்லாம் எழுந்துட்டாரு. அதை தேடிதான் அழிஞ்சிட்டு இருக்காரு. கவிதா அவருக்கு ஒரு காஃபி கூட. தம்பி கொஞ்சம் இப்படி வாங்கல. என்னங்க வச்சக்கண் மாறாம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? என்னை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமா? இல்ல பார்த்தது இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. என்னப்பா என்னையே தனியா கூட்டிட்டு வந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? எனக்கு என்னமோ நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்கு தம்பி. என்னப்பா சொல்றீங்க? ஆமா தம்பி, பழசெல்லாம் ஞாபகம் இல்லை, ஊர் பேரெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றீங்க. ஒருவேளை இவன் கார்த்திக் அனுப்பின ஆளா இருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை அனுப்பி அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்காம பண்ணவன் அது மாதிரி குடும்பத்துல பூந்து ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிடுவானு எனக்கு பயமா இருக்கு தம்பி. இல்லப்பா எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு. இளங்கோ அப்படிப்பட்ட ஆள் இல்லை. உள்ள போலாம் வாங்க. வாங்க. சரி தேனு, இங்க இருந்து அங்கிள் எங்க தேனு? நீங்களும் தாத்தாவும் உள்ள போய் பேசினது கேட்டு அவரு போயிட்டாரு. போயிட்டாரா? தம்பி நிச்சயமா அவன் கார்த்திக் அனுப்பின ஆள் தான். நாம பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு பயந்துக்கிட்டு ஓடிட்டான். எனக்கு என்னமோ அப்படி தோணல. நீங்க சந்தேகப்பட்டதுனால எதுக்கு வீண் பிரச்சனை சொல்லி கிளம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க தம்பி, தலைக்கு வந்து தலைப்பாட போச்சு. குழந்தைய கொண்டு போய் நான் ஸ்கூல்ல விட்டு வரேன், எடுத்துட்டு வாமா போலாம். இளங்கோவுக்கு போட்ட காஃபியா கூட நான் சாப்பிடுறேன். லீலா இந்தா, குடிச்சிட்டு சீக்கிரம் போய்க்குள்ளேயே நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன். சரிக்கா. மா என்னம்மா நல்லா தூங்குனியா? இப்போ வலி எப்படி இருக்கு? வா காஃபி குடிக்கலாம். எந்திரிம்மா, ஏன் அப்படி பார்க்குற? வா. இந்தா, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உன் புருஷன் வீட்டுக்கு போயிருக்க. உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது எனக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. நானே உனக்கு இடைஞ்சல் ஆயிட்டேனே. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒன்னும் இல்ல. முதல்ல உங்க உடம்பு குணமாகட்டும், வேற எதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. புடிங்க புடிங்க. அக்கா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு லீலா, இரு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. லீலா போய் நீயும் கூட மாட கொஞ்சம் உதவ கூடாதா? பாவம் அவ தனியா கஷ்டப்படுறாள்ல. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னமா, அக்கா தான் வேணாங்கிறாங்க. இந்த லீலா இந்தாங்கம்மா. ஏம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனம்மா. மாத்திரை போடணும் இல்லம்மா, சாப்பிடுங்க. சாப்பிடுமா. Akka, lunch box kondu va akka. Enna akka, enakku nee office polaya? Illa Leela. Amma kippi irukkrappo na eppadi office ku poga mudiyum? Adha amma gunamara varaiku leave edukkalan irukken. Office ku vera phone panni sollanum. Sari, na kelambra kadhe poitu va. Amma na poitu varen. Sari ma. Office ku vera phone pannu. Hello. Good morning, madam. Solunga madam. Ilavarasi. Auditor accounts la edho problem solli phone pannaru. Avar office ku varenu sollirkaru. Nee konja seekira vandruma. Auditor ipo vandruvaru. Vandra madam. Sari, seekirama vandruma. Okay madam. Enna ma? Yaar phone la? Illa ma, office ku leave podala nenachu phone edutha correct ah madam phone pandranga. Accounts ledo prachneya auditor vera varara seekirama office ku vaangan vera solranga enna pandradhenu seri ma nee kalambi poma na samalichikuren neeye eppadi enna ma kaal vali paravaallaya amma enna neengale samalichikuren sollitirundinga illa thambi ilavarsi office leave potu enna paathukuren sollittirunda adukulla office la irundha madam phone panni edho avasara velaiya ilavarsi var sollirukanga adha nee kalambuma na samalichikuren solliittiruken oh apdiya ilavarsi உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் வர்க் இருந்தா நீங்க கிளம்புங்க அம்மாவை நான் பாத்துக்கறேன் நீங்க ஆபீஸ்க்கு போல ஆபீஸ்ல வர்க் இருக்கு பட் இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும் மதிய வீட்டுக்கு வந்துருவேன் இப்போ அம்மாக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா மதிய நான் வந்து கொடுத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க உங்களுக்கு ஏதோ சிரமம் இல்லையே இதுல என்னங்க சிரமம் இருக்கு அம்மாவை நான் பாத்துக்கறேன் நீங்க ஆபீஸ் கிளம்புங்க சரி ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லைங்க சரிமா அப்ப நான் ஆபீஸ் கிளம்பறேன் சரிமா அப்ப நான் ஆபீஸ் கிளம்பறேன் ராஜா உள்ள நான் லஞ்ச்ல ரெடி பண்ணிட்டேன் அம்மா சாப்பிட சொல்லுங்க மாத்திரை கொடுத்துருங்க கண்டிப்பா நான் கொடுத்துக்கறேன் நீங்க தைரியமா போங்க சரி வரேம்மா சரிம்மா நம்புற மாதிரி லீலா கிட்ட பக்காவா ஃபோன் பண்ணி சொல்லிட்டல நான் சொன்னதை கேட்டு பதறிட்டா கண்டிப்பா அங்க வந்துருவான்னு நினைக்கிறேன் வெரி குட் கொஞ்சம் இரு கிருஷ்ணாக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிரலாம் சொல்றா மச்சான் டேய் மச்சான் நம்ம போட்ட பிளான் சக்சஸ்ரா என்னடா சொல்ற நாம சொன்ன மாதிரி ரூபா லீலாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காடா லீலாவும் அத நம்பிட்டா அவ உடனே உனக்கு ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிறேன் உண்மையோட சொல்றேன் ஆமா மச்சான் ரூபா நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி லீலாக்கு ஃபோன் பண்ணி அழுதுர்க்கா லீலாவும் நம்பிட்டான்னு நினைக்கிறேன் இப்போ உடனே எனக்கு தான் அவ காண்டாக்ட் பண்ணுவா நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரறேன் அப்புறம் உன்னை தேடி தான் அவ வருவா நீ ரூபாவை காப்பாத்தலாம் அது இதுன்னு சொல்லி நம்ம எடுத்து கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆசையை நிறைவேத்திரு சூப்பர் மச்சான் இருந்தாலும் லீலாவை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு டேய் என்னடா திடீர்னு ஃபீல் பண்ற இல்லடா மச்சான் ஏற்கனவே அவங்க வீட்ல அவங்க அக்காவால ஏகப்பட்ட பிரச்சனை நாம வரவளை கூட்டிட்டு போய் டேய் என்னடா இந்த நேரத்துல இப்படி ஃபீல் பண்ற அந்த லீலா மட்டும் என்ன லேஸ் பட்டவளா சுப்ரமணியும் அவங்க அக்காவையும் பிரிக்கிறதுக்காக சுப்ரமணிக்கும் அவங்க அன்னிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சவதானே அவங்க ரெண்டு பேரும் லாட்ஜுக்கு வர வச்சு அவங்க அம்மாவை பார்க்க வச்சு நம்ப வச்சவ தானே சரி விட்றா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன் சரி சரி லீலா வந்ததோ நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு இந்த தடவை லீலாவை மிஸ் பண்ண கூடாதுடா நான் பின்னாடியே வரேன் டேய் நீ உடனே வந்துடாத கொஞ்சம் லேட்டாவே வா நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுதா நான் உங்ககிட்ட ஃபோன் பேசி முடிச்சத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் லீலா என்ன காண்டாக்ட் பண்ண முடியலன்னு உன்னை தேடி வருவா பார்த்து நடந்துக்கடா ஓகேடா சரி வா நம்ம போலாம் சொல்லுங்களே வர்சி எங்க இருக்கீங்க ராஜா வீட்லயா ஆமா வீட்ல தான் அம்மா எப்படி இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்க அம்மாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் சரியா ரொம்ப தேங்க்ஸ் ராஜா இல்ல 1 மணி ஆயிடுச்சு அம்மா மாத்திரை போட்டாங்களான்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அம்மா இப்பதான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதும் மாத்திரை கொடுத்துறேன் அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல இனிமேதான் இங்க பாருங்களே வர்சி நீங்க சாப்பிட்டு முதல்ல வர்க்க பாருங்க அம்மாவை நான் பாத்துக்கறேன் சாரி ராஜா உங்களுக்கு நான் ரொம்ப சிரமத்தை தரேன் இதல சிரமம் என்னங்க இருக்கு நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க சரி ஓகே வெச்சிடுறேன் பாவம் இளவரசனே, உன் கை கெட்டுறது என்னைக்குமே உனக்கு வாய் கெட்டுறது இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் நைட்டு தான் சொல்கிறேன். நேற்று தடல் புடலாம் நடக்க வேண்டிய உன் ஃபர்ஸ்ட் நைட்டு தடால் அடியாக நின்று போனதை நினச்சி கொஞ்சம் ஏங்கி போயிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தானே. உங்கள் அம்மா மேலே கூட உனக்கு கோவம் இருக்கலாம் இல்லை? பாவம் இளவரசி, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. ஈவன் அவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கூட காரணம் நீ தான். என்ன புரியலையா? நான் பண்ண பிளானை எல்லாம் மீறி அவன் வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டேன். அதையே என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் உங்களுக்குள்ள நடக்கிற ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும் எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? அதனால தான் உன் ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்த பிளான் பண்ண, உங்கள் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண, உன் ஃபர்ஸ்ட் நைட்டே நிறுத்திட்டேன். உன்னை அடையறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேங்கிறது இப்பவாவது புரிஞ்சுட்டு ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடுது. இது பார், இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தா நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப தேவையில்லாம எங்க அம்மாவை அடிப்படை வச்சிருக்கேன். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை? இதோட விளையாட்டு நிறுத்திக்கோ. என்னடி புருஷன் வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்கிற திமிரில் பேசுறியா? உன்னால் என்ன என்ன பண்ண முடியும்? இல்லை அந்த அப்பளக்காரனால தான் என்ன பண்ண முடியும்? போலீஸால எதையும் பண்ண முடியும். உன்ன மாதிரி அயோக்கியனா என்கவுண்டரில் கூட போட்டு தள்ள முடியும். என் புருஷனோட தம்பி சண்முகம் எஸ்ஐயா இருக்காரு. அவர்கிட்ட சொன்ன உன் கதை முடிஞ்சிடும். ஒழுங்கா நடந்துக்கோ. கிருஷ்ணா, 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 வாலிலா. கிருஷ்ணா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? வழக்கமா நம்ம சண்டே தான் மீட் பண்ணுவோம். கோபி எங்க? அவன் காலையிலேயே வெளியே போயிட்டான். எதுக்காக கேக்குறேன்? நான் கோபிக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ண. என்ன லீலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? நான் அப்புறமா சொல்றேன், நீ முதல்ல ஃபோன் ட்ரை பண்ணு. சரி. ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. ஏன், என்ன விஷயம்? எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன்? கோபியோட லவர் ரூபா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினா. என்ன பேசினா? கோபி அடிக்கடி அவன் மேலே சந்தேகப்படுறாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அது அவளால் தாங்கிக்க முடியாமல் தற்கொலை படிக்க போறேன்னு சொல்லிட்டா. ஐயோ, தற்கொலையா? அப்புறம் நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை. கோபியும் ரூபாவும் அடிக்கடி சந்திக்கிற அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ல தான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னா. முட்டாளாவா? இரு, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்விட்ச் ஆஃப். சே, நீ வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆமா, உனக்கு நடம் தெரியுமா? ஆ, தெரியும். அப்புறம் என்ன? முதல்ல நீ கிளம்பி அங்க போய் நம்ம ரூபாவை காப்பாத்தலாம். ஆ, வா போலாம். சரி, சீக்கிரம் வா. பாரு. இந்த வழியா போனா ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். அதனால நாம இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம். இதான் நம்மளோட பிளான். அந்த சேட்டு குடும்பத்தோட திருப்பதிக்கு மொட்டடிக்க போயிருக்கான். நாளை கழிச்சு அவன் திரும்பி வருவான். அவன் திரும்பி வரும்போது அவன் வீட்டு பீரோக்கு நம்ம நாமத்தை சாப்பிடுறோம். அதுவும் இன்னைக்கு ராத்திரி செய்யறோம். ஓகே. இந்த இடத்துல பாண்டி நாம இருக்கிற இடம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க நம்மள பிடிக்க வந்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? நிஜமாதான். போலீஸ்ல இருக்க 5ஆம் படம் தான் நமக்கு இந்த தகவலை கொடுத்தா. நம்ம உடனே இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். சீக்கிரம். என்ன போலீஸ் தான் பிளான் பண்ணி ஆள அனுப்பி இருக்காங்க. பாண்டி எல்லாரையும் போட்டுறலாம். டேய் அவசரப்படாத. அவங்க எத்தனை பேர்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம அவங்களை ஏத்து தாக்குறதுக்கு நாம ரெடியா இருக்கணும்.